இப்போ ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது ஏபி அப்படின்னு சொல்லி. இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா எம் பை என்னுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ரேஷியோ அப்படின்னா இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரேஷியோ. அதாவது இந்த ரேஷியோவில் இருக்கிறது தான் ரொம்ப சிம்பிளான இதுவாக இருக்கும். அதுக்கு மேலே அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதுக்கு பேர் தான் ரேஷியோ. இப்போ நம்ம ஏக்கு பதிலாக வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 3 சார் இது 4 சார். அப்போ ஏ பை பி 6/8 வந்து எதுக்கு ஈக்குவல்னா எம் 3/4 ஈக்குவல். அதாவது இதுக்கு மேலே இந்த 3/4 நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் அதோடய எல்சிஎம். இது ரெண்டையும் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டை கூட பண்ணலாம். 6/4 சாரும் 24 தான், 8/3 சாரும் 24 தான். அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு எம் பை என். ஏஎன்பிங்கிறது ரெண்டு நம்பர், இது ரேஷியோ எம்லையும் என்லையும் இருக்குது அப்படின்னா இதோட எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல்னா என் இன்ட்டு ஏ இல்லையா பி இன்ட்டு எம். இது ரெண்டில் எதுக்கோ ஒன்றுக்கு தான் ஈக்குவல். இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர்.